நெல்லை மத்திய சுடற்கழக வாராந்திர கூட்டம் அறிவியல் களங்கள் தலைப்பில் சிறப்புரையாற்றிய சிற்பி பாமா. நெல்லை மத்திய சுடற்கழகம் சார்பில் வாராந்திர கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மயில் டி பாலசுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். தலைவர் உலகராஜ் அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்நிகழ்ச்சியில் கவிஞர் சிற்பி பாமா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அறிவியல் களங்கள் என்ற தலைப்பில் உரையாற்றினார். மனிதன் தோன்றிய காலகட்டத்தில் அவனுடைய ஆதங்கம், அவனுடைய அறிவு வளர்ச்சி, அவனுடைய திறமைகள் எப்படி இருந்தது என்றால், இன்றைக்கும் இருந்த இயற்கை தான் அன்றைக்கும் இருந்தது. அந்த இயற்கையினுடைய சூழலை தொட்டு பார்க்கக்கூடிய பரிணாம வளர்ச்சியினுடைய அறிவு வளர்ச்சி அன்றைக்கு அவன் தொட்டு பார்க்கவில்லை. இன்றைக்கு வரைக்கும் நாம் அதை எடுத்து பார்ப்போமேனால் மிகப்பெரிய அளவிலே நாம் பல படிக்கட்டுகளை கடந்து பல இன்னல்களை கடந்து வளர்ந்திருக்கிறோம். இதில் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்காக 108 மோட்டார் இருசக்கர வாகனங்களை தன் மீது ஏற்றி இறக்கி சாகசம் செய்த ஜப்பான் ரியோ சிட்டோ கராத்தே பள்ளியின் மாஸ்டர் அப்துல் வஹாப்பிற்கு பாராட்டுகள் தெரிவித்து ₹10,000 ரொக்கப்பரிசாக சன்மானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிகளை வசந்தராம் ஆப்செட் பிரிண்டர்ஸ் ராமசாமி தொகுத்து வழங்கினார். செயலாளர் சரவணா நன்றி கூறினார். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.